Hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. ஒவ்வொரு கூட்டங்களிலும் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை அவர் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார். He is sending his glorious presence in every meeting. ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். He is speaking in every meeting. ஒவ்வொரு கூட்டங்களிலும் சத்துருக்களின் வல்லமைகளை அவர் சிதறடித்துக் கொண்டிருக்கிறார். He has been scattering the powers of the enemy in every meeting. ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருடைய சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. His sound resounds in every meeting. அவர் தன்னுடைய நாமத்தை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் அவர் உயர்த்திக் கொண்டே இருக்கிறபடினால் நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord is exalting his name through every meeting, let us all praise God. Praise the Lord, 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 praise the Lord. ஒவ்வொரு கூட்டங்களிலும் அதிகம் புதிய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். The Lord is bringing many new souls in every session. அவர் தம்முடைய வசனத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். He is fulfilling his word. ஒவ்வொரு கூட்டங்களிலும் கூட்டி சேர்க்கப்பட்டதான ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For every soul gathered in every session of our meetings, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. ஒவ்வொரு கூட்டத்திலும் பரிசுத்த ஆவியின் பரிபூர்ண ஜீவனை காண அனுபவிக்க பெற்றுக்கொள்ள அநேகருக்கு கர்த்தர் அருள் செய்து வருகிறார். In every meeting the Lord has been allowing everyone to see, to experience and to taste of his blessed power. தேவனுடைய ஆவியின் வல்லமை சபையின் நடுவே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. The power of the Spirit of God has been reigning in the church. கர்த்தர் இந்த கூட்டங்களிலே கொடுத்த அபிஷேகத்துக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The anointing God gave in all the meetings, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. பிதா குமாரனை உயிர்ப்பித்தார். He raised his son Jesus. குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says Jesus raises up those whom he will. ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Every meeting the Lord has been quickening those whom he will, for which let's praise God. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அவருடைய பாதுகாப்பின் கரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For his defense upon us, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருடைய வசனம் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. In every meeting his word had been sent. அவருடைய வசனம் வெறுமையாய் திரும்புகிறதில்லை என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the word of God says his word doesn't return void. அவர் அந்த வசனம் தான் அனுப்பின காரியம் நிறைவேறும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God will prosper for which it is sent. அவர் இந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் தம்முடைய வசனத்தை அனுப்பி அநேகரை சுகமாக்கிக் கொண்டிருந்தார். The Lord sent his word in every meeting and healed many. அநேகரை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார். Quickened many. அவர் வசனத்தை அனுப்பி அநேகரை விடுதலையாக்கிக் கொண்டிருந்தார். Sent his word and delivered many. அவர் அனுப்பின ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர் அனுப்பின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For his word that is sent in every meeting, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. தேவன் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் ஆத்மாவோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். God had been dealing with every personal soul. உள்ளான மனிதனோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். He was dealing with the inner man. உள்ளான மனுஷனை வார்த்தையினால் பலப்படுத்திக் கொண்டிருந்தார். And he had been strengthening the inner man with his word. அதர்சனமான தேவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். Invisible God was a train. ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்குள்ளும் மூலமாக தேவன் நடப்பித்த பலத்த செய்கைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். The mighty works God wrought in every soul, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord.
ஒவ்வொரு கூட்டத்திலும் ஜனங்களுடைய கட்டுகளை தேவன் அவிழ்த்துக்கொண்டிருந்தார். In every meeting, the Lord had been dispelling the bands of the people. தேவன் ஜனத்துக்கு சமாதானத்தை அருளிக்கொண்டிருந்தார். The Lord granted peace to his people. விடுதலையின் வல்லமையினால் முடிசூட்டிக்கொண்டிருந்தார். Crowned them with deliverance. அவருடைய தேவிக வல்லமைக்காய் ஸ்தோத்திரமண்ணுவோம். With his divine power, let's praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய பாடல்களை தேவன் ஆவிக்குள்ளாக்க வேண்டும். The Lord should bring into the spirit our songs. ஆவியோடு கருத்தோடு தேவனை பாடி மகிமைப்படுத்த அருள் செய்ய வேண்டும். Help us to sing in spirit and in understanding. பாடும்போது நம்முடைய உதடுகளும் தேவன் மீட்டுக்கொண்ட ஆத்துமாவின் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, our lips and our soul which he has redeemed should praise. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ய வேண்டும். He who dwells among praises should reign in our midst. துதியோடு அவரை உயர்த்த எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாய் நாம் ஜெபமண்ணுவோம். God may help us to lift him in praises. Let's all pray. Hallelujah. ஆண்டவரே, ராபத்தில் வருகிறோம் ஆண்டவரே, துதித்து பாடி மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. பாடும்போது உதடுகளை நீர் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ரியாபாலா பாக்கடா பாக்கடா பாதி ராணி அங்கடா சேகதான ஹைத்தி மினா சபானா. ஆண்டவரே, அவையோடும் கருத்தோடும் பாடி மகிமைப்படுத்த கத்தர் அருள் செய்ய முடியாய் ஜெபிக்கிறா. ஹல்லேலூயா. Please subscribe and click the bell icon. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியின் நதியினால் கர்த்தர் ஒவ்வொருடைய தாகங்களையும் தீர்க்க வேண்டும். Those who are thirsty in soul with the dwelling waters of the Holy Spirit, the Lord should quench their thirst. ஒரு நிறைவான அபிஷேகம் இந்த மாலை வேளையில் இந்த கடைசி கூட்டத்தில் இறங்கி ஆளுகை செய்ய வேண்டும். Even in this evening, last session, there should be a mighty outpouring in our midst. இந்த கடைசி கூட்டத்தில் ஆவியானவர் கொடியேற்றும்படியாய் நாம் எல்லாரும் ஜெபமண்ணுவோம். The Spirit of God might lift up his banner even in this last session. Let's pray. Hallelujah. இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே கர்த்தாவே, நீர் நின்று வருகிற ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க முடியாய். பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் ஆத்மாவின் தாகத்தை தீர்க்க முடியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கொடியேற்ற முடியாய் மன்றாடுகிறோம். ஆவியானவர் கொடியேற்ற முடியாய் மன்றாடுகிறோம். ஆவியானவர் கொடியேற்ற முடியாய் மன்றாடுகிறோம். பரிசுத்தாவின் பரிபூர்ண ஜீவன் இந்த கடைசி கூட்டத்தில் இறங்கி ஆளுகை செய்ய முடியாய் ஜெபிக்கிறமானவர. ஒவ்வொருவருடைய நிலவரங்களை அறிந்து ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் திட்டமாய் தெளிவாய் மகிமையாய் இடைபட முடியாய் ஜெபிக்கிறார். தேவ ஆவியானவர் கர்த்தாவே, ஒவ்வொருடைய நிலவரங்களையும் அறிந்தவர். உலகத்தை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நீர் கண்டித்து உணர்த்த முடியாய் ஜெபிக்கிறங்க தாவே. ஆவியானவர் இறங்கணுமே, அக்னியாய் இறங்கணுமே, மகிமையாய் இறங்கணுமே, ஆவியின் வல்லமையை ஜனங்கள் அனுபவிக்கணுமே, கட்டுகள் அவளணுமே. ஓ கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில விடுதலையின் ஆவியா இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Every perfect gift and every good gift descendeth from the Father of lights. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வல்லமை விளங்கி ஆவியின் வரங்கள் சபையிலே ஜொலிக்க வேண்டும். Gifts should descend from the Father of lights and the gifts of the Spirit should shine in our midst. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வரங்களும் இந்த கூட்டத்திலே ஆளுகை செய்ய முடியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். Even in this, let every gift of the Spirit mentioned in the Word of God be operating in our midst. Let us all pray. Hallelujah. Hallelujah, hallelujah. தெய்வமே, தெய்வமே, ஐயா, பரிசுத்தாவின் வரங்கள் ஓ அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய பிரயோஜனத்துக்காக வரங்களை அனுப்பி ஒவ்வொருவரையும் கட்டுகளை அவிழ்க்கணுமே, ஆசீர்வதிக்கணுமே, ஒவ்வொருவரும் பிரகாசிக்கத்தக்கதாய் கர்த்தர் அருள் செய்யணுமே. ஹீக்கமான கூட்டத்தில் கர்த்தர் பேச வேண்டும்.
The Lord should speak even in the. கத்தருடைய வார்த்தை ஜீவனு வல்லமையுள்ளதா, இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் வெளிப்பட வேண்டும். The word of God should appear being quick and powerful and sharper than a two-edged sword. கடைசிகால தூதுகள் இந்த கூட்டத்தில் வெளிப்பட வேண்டும். And the graces of the last day should be revealed in this meeting. சியோனிலிருந்து வேதம் வெளிப்பட வேண்டும். Law should come out of Zion. எருசலேமிலிருந்து வசனம் வெளிப்பட வேண்டும். And the word of God from Jerusalem. மலையை போல பனியை போல உபதேசமும் வசனமும் பொழிய வேண்டும். Doctrine should drop forth as dew and as rain. கூட்டத்திலும் கத்தர் சியோனின் தூதுகளை அனுப்பும்படியாய் நாம் எல்லாரும் ஜோமனுவோம். If God may send the message of Zion, let's all pray. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, இந்த கூட்டத்திலும் தேவன் பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையுள்ளது, ஜீவனுள்ளது, உருவாக்கக்கூடியது, உடைக்கக்கூடியது, ஓ நிலைநிறுத்தக்கூடியது. உம்முடைய ஜீவனு வல்லமையுள்ள வார்த்தைகள், ஓ உபதேசங்கள் மலை போல பொழியட்டும். ஆண்டவரே, சியோனிலிருந்து வேதத்தை அனுப்புவீராக. ஹல்லேலூயா. மலையை போல பனியை போல உபதேசம் வசனமும் வேளையில் எங்கள் மத்தியிலே பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக. ஆமென். பெரிய காரியங்களை அவர் செய்ய போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do great things. Let's praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் துவக்கத்திலிருந்து இதுவரை நீர் கர்த்தாவே எங்களுக்கு நல்லவராக, ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவராக, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடியவராக, ஒவ்வொரு கூட்டத்திலும் நீர் இருக்கிறவராக, உம்மை நீர் வெளிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தாகங்களை தீர்க்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தில் எல் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய மகிமையும் வல்லமையும் கண்டோம் என்று சொன்னது போல, வந்திருக்கிற ஜனங்கள் உம்மை பார்க்க ஆசையாய் வந்த ஜனங்கள் உம்முடைய மகிமையும் வல்லமையும் காணத்தக்கதாக நீர் நின்று பெரிய காரியங்களை செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். ஜனத்தோடு பேசும், ஜனத்தை குணமாக்கும், ஜனத்தை விசாரியும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
எனக்கு எதிராயிருப்பவன் யா? நல்லா
நடுவே நிரந்தன் பட்சமானதார், எனக்கு எதிராய் இருப்பவன் நல்லாயனும் தந்தேயனும் நீரே, நீ பாதி காட்டி காத்திடும் என் தீபமும் நீரே, நல்லாயனும் நல்லேயனும் நீரே, நீ பாதி காட்டி காத்திடும் என் தீபமும் நீரே, உமக்கு பயந்து உம் நாமம் தியானி போரே, உமக்கும் சீத்திட நீ சரி வருவி, உமக்கு பயந்து உம் நாமம் தியானி போரே, உமக்கும் சீத்திட நீ சரி வருவி, உமது சம்பத்தை கடாட்சிக்கும் நாளு பரிசுத்தாத்மாவே,
காற்றாய் கொடும் காற்றாய் அக்னி அபிஷேக நிறங்கிடத்து பிந்தில் குஸ்னாலது சக்தியாய் இறங்கிய போ பிம்மடையின் நாவி பகரிடமே பிந்தில் குஸ்னாலது சக்தியாய் இறங்கிய போ ஆனந்த
நன்மைகள் எண்ணிப்பா, கண்ணின் மணி என
Dania, Rebika Rabaka Rabalaka, Shadabaki Dania, Oh Rabakati Rabaka Rabakati Rabalakati Dania. Hallelujah, hallelujah, Amen. Yudabanabanganamanaka Shadabanta Dania. Oh God, hallelujah, hallelujah, hallelujah. Oh Rabanianka Rabalapsana Habdina Habania. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, hallelujah. Devame, devame, devame. Ribikada banka diminapte de namahania. Ribala banka rabanam. Hallelujah, rabaka rabanka rabanka rabanam. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Rake me na shane me harene me harapte me ana. Oh, rabakarabakarabakatinabakatinabakatinabakatinabanya. Oh, rabam shanamantinabalaka shanabalagadabandina. Oh, rabakarabakatina. Yabala shabalatinatia. உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்வை வாழக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிப்பான். அதுதான் அவனுடைய தனிச்சிறப்பு. அவனுக்கு என்ன போராட்டம் கொடுத்தாலும் சத்துரு தோற்று போவான். பவுலையும் சீலாவையும் அடித்து இழுத்து உள்காவல் அறையிலே தொழுமரத்திலே மாட்டி வைத்தாலும் அவருடைய ஆராதனையை நிறுத்த முடியாது. அவர்களுக்கு உலகத்திலே பாடுகள் உண்டு, சரீரத்திலே வேதனைகள் உண்டு, ஆனால் தேவனை ஆராதிப்பதால் அவர்களுக்கு வரும் நன்மை அவர்களுக்கு தெரியும். என்ன செய்தாலும் ஆராதிப்பதை அவர்களால் நிறுத்த முடியாது. ஆராதனை அவர்களுக்குடைய இரத்தத்திலே கலந்திருந்தது. ஆமென். பாடுகளின் மத்தியிலும் ஆராதிப்பது, ஹல்லேலூயா. வேதனைகளின் மத்தியிலும் ஆராதிப்பது, நள்ளிரவிலும் தேவனை ஆராதிப்பது. ஆமென். காயங்கள் மத்தியிலே தேவனை ஆராதிப்பது, கண்ணீரின் மத்தியிலே தேவனை ஆராதிப்பது, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஆராதிக்க முடியும்? Hallelujah, 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 hallelujah. Amen, amen, hallelujah. Revala shabala karabaka rabala tudabala. Amen. இதை போன்ற ஒரு சூழ்நிலை அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு அமைந்தது. ஆனால் அவனும் ஆராதிக்காமல், தேவ சமூகத்திலே அவன் தேவனை துதிக்காமல் அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டான். அருமையானவர்களே, பாடுகள் வரும், வேதனைகள் வரும், இதற்கு மத்தியிலே நீ தேவனை ஆராதிக்கிறாயா? தேவனை நீ துதிக்கிறாயா? உன்னுடைய முழங்காலை முடக்குகிறாயா? உன் கைகளை உயரெடுக்கிறாயா? உன் இருதயத்தை தேவனுடைய பக்கம் திருப்புகிறாயா என்பதுதான் தேவன் நோக்கி பார்க்கும் தன்மை. ஆமென். இந்த காலை வேளையில எந்த சூழ்நிலையில் கர்த்தரனை நடத்தினாலும் நான் தேவனை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஆமென். என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை வேறு பிரிக்க எந்த வல்லமைக்கும் உரிமை இல்லை. என்னுடைய துதியின் சத்தம் குறையாது, என்னுடைய ஸ்தோத்திரம் சத்தம் குறையாது, என்னுடைய முழங்கால் முடங்காமல் இராது, என் கைகள் உயராமல் இராது. கஸ்தலை மன்னா தேக்கவே நாக்கரா
Hallelujah, hallelujah. Rekamena satu mahali mania rahamena. Rekamena habana katu mahania rabania rabatuda. Hallelujah, 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 hallelujah. Totrabani vangara bala baushara balam tedegane bigana manatra. Rekka bala bariana manaka tuna manaka tunika na makatrania. Amen, 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 amen. Amen, amen. Hallelujah. Amen. இந்த ஆராதனைக்கு நீ வந்தது நிமித்தம் கர்த்தர் உனக்கு சில காரியங்களை செய்ய போகிறார். அது என்ன? உன்னுடைய பிச்சைக்காரன் இல்லாவிட்டால் உன்னுடைய தருத்தரம் இல்லாவிட்டால் நீ ஒரு குருடன் என்கிற அந்த தன்மை, அந்த மேல் வஸ்திரம் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உன்னிடத்திலிருந்து மாற்றப்பட போகிறது. ஆமென். ஒரு மனிதன் குருடனாயிருந்தான், தருத்தரனாயிருந்தான், பிச்சைக்காரனாயிருந்தான். ஆனால் இயேசு அவனை சந்தித்த போது அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தான். அதற்கு பின்பு அவன் பிச்சை எடுக்கவில்லை. ஆமென். அவன் பார்வையற்றவனாயில்லை. ஹல்லேலூயா. அதற்கு பின்பு அவன் தருத்தரனாயில்லை, அவன் பிச்சை கொடுக்கிறவனாய் மாறினான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான், இயேசுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவனாய் மாறினான். இன்னைக்கு உன் மேல் வஸ்திரம் மாற்றப்படுகிறது. உன்மேல் இருக்கிற தவறான அபிப்பிராயங்கள் மாற்றப்படுகிறது. உன்மேல் இருக்கிற நிந்தை மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரக்கமேல வங்கரமேனாக சரவனகதுரமானியா வைக்காதாமானியா ராஜா திஸ்தான் மிகமோ. Hallelujah, hallelujah. Rabala bala bala bala. Chidabala bangara bangara balangara habina mangara bahadi bangara manya. Chidabala gara bakatidanya. Amen. Amen. பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அடுத்த கரையை நாட விரும்புகிறாய். வேதனையிலிருந்து விடுபட்டு இளைப்பாறுதல் என்னும் கரையை நாட நீ விரும்புகிறாய். பிசாசின் போராட்டங்களில் இருந்து விடுதலை அடைந்து நீ சமாதானமான ஒரு பள்ளத்தாக்கை அடைய நீ விரும்புகிறாய். ஆமென். அது நல்லது. ஆனால் உன் வாழ்க்கை பயணத்திலே, உன் வாழ்க்கை படகிலே நீ போக முடியாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். அன்றைக்கு சீஷர்கள் எப்படி இயேசுவினால் அக்கறைக்கு போகும்படியாக துரிதப்படுத்தப்பட்டார்களோ, இன்றைக்கும் கூட உன்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாக ஆண்டவரும் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உன் அக்கறை பயணத்திலே உன்னால் கடந்து செல்ல முடியவில்லை. இருள் சூழ்ந்த பாதை, இலக்கு தெரியவில்லை. பெருங்காற்றுகள், பலவிதமான வேதனைகள், கடல் கொந்தளிப்புகள், பலவிதமான நெருக்கங்கள் உன் பிரயாணத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. தண்டு வலித்து சொர்ந்து போனாயோ? கேள்விகள் கேட்டு நீ சொர்ந்து போனாயோ? ஏன், எதற்கு, எப்படி, இப்படியா என்கிற கேள்விகள் உனக்குள்ள எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஷரபாலா கத்துராமானியா, உன் விசுவாச கண்களை திறந்து பார், உன் விசுவாச கண்களை திறந்து பார்.
இதோ நடுக்கடலில் நடந்து வந்த இயேசு உன்னை நோக்கி வருவதை உன்னால் காண முடிகிறதா? 4 சாமத்திலே தன் சீஷர்களை அக்கறைப்படுத்தும்படியாக, கொந்தளிப்பை அமர்த்தும்படியாக வந்தவரை காண முடிகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு இருள் சூழ்ந்த நேரத்தில் காலையிலே சுமார் 3:45 அளவில் அந்த 4 சாமத்திலே அந்த சீஷர்களை இயேசு தேடி சென்றார். நேரடியாய் உடனடியாக அவர் ஒரு படவை பிடித்துக் கொண்டு போகவில்லை, அப்படியே தண்ணீரில் நடந்தார். என் ஜனங்கள் படுகிற வேதனை, என் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனை, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தல்லவோ அவர்கள் அக்கறை பயணத்தை தொடங்கினார்கள், நான் அல்லவோ அவர்களை துரிதப்படுத்தினேன். ஆமென். உன் வாழ்க்கை பயணத்திலே அவர் உன்னோடு கூட வர வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. நீ நிச்சயமாய் கரை சேருவாய். ஆமென். நீ நாடிய துறைமுகத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாம் ஜாமத்திலே நடுக்கடல் மீதே நடந்து சீஷரே தேற்றிய இயேசுவே. நாலாம் ஜாமத்திலே நடுக்கடல் மீதே நடந்து சீஷரே தேற்றிய இயேசுவே. இந்த ரபாலா கரபானியா ரபாலா கரபானா
நான் உனக்குள் அனுப்பியிருக்கிற என்னுடைய விடுதலையை குறித்து நீ சந்தேகப்படாதே. நான் உனக்குள்ளே அனுப்பியிருக்கிற ஆசீர்வாதத்தின் வல்லமையை குறித்து நீ சந்தேகப்படாதே. நான் உனக்குள் அனுப்பியிருக்கிற அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியை குறித்து நீ சந்தேகப்படாதே. என் வல்லமை உன் மூலமாய் வெளிப்படும்படியாகவே நான் காத்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய கரத்தில் எடுத்து உன்னை உபயோகப்படுத்தும்படியாகவே என் வல்லமையை உனக்குள் நாட்டி இருக்கிறேன். என் வல்லமை உனக்குள் தங்கி உனக்குள் ஆளுகை செய்து அநேகருக்குள் புறப்படக்கூடிய அளவில் உனக்கு தகுதி இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் என் பிதாவின் சித்தத்தின்படி நான் உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவி உன்னோடு போராடாது, என்னுடைய ஆவி உனக்குள் இருந்து ஆளுகை செய்ய போகிறது. இனி என்னுடைய வல்லமையை பிரதிபலிக்கும் நாட்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. எந்த வல்லமை அதை தடுத்து நிறுத்த முடியாது. இதோ நான் துவங்குகிறேன், நானே அதை நடத்துவேன், நானே அதை நிறைவேற்றுவேன். நான் போராடி கண்ணீர் விட்டு உபவாசித்து கதறி வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த ஒரு காரியம் எனக்கு இன்னும் நடைபெறவில்லையே, அது நடக்காதா என்கிற ஒரு தவிப்பு உனக்குள் காணப்படுகிறது. நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நீ நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் நான் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அந்நியருடைய கண்களுக்கு முன்பாக நான் பரிகசிக்கப்படுகிறேன், அந்நியருடைய கண்களுக்கு முன்பாக நான் தலை குனிந்து நிற்கிறேன், அந்நியருடைய கண்களுக்கு முன்பாக என் தேவன் நிமித்தம் நான் குற்றம் சாட்டப்படுகிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். தேவன் ஏன் இன்னும் கிரியை செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி உனக்குள் இருக்கிறது. எந்த அந்நியர் மத்தியிலே நீ தலை குனிந்தாயோ அந்த அந்நியர் மத்தியிலே உன்னை உயர்த்தும்படியாகவே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நீ எவ்வளவு தாழ்த்தப்பட்டாயோ அவ்வளவு உயர்த்தும்படியாகவே நான் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். ரபானியா
Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Dikaraba katira karaba tedanya. Rikaraba lamoni shadaba la katiri kadaba kat. Amen, amen. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Hallelujah. உங்களுடைய பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும். Hallelujah. Amen, amen, amen. உன் சரீரத்தின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க விரும்புகிறார். ஆவியானவருடைய ஒரு தொடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை உனக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. லேகனா பங்கரா நிமஹனியே. ஆமென். குன்றுகளை பதருக்கு ஒப்பாய் மாற்றக்கூடிய சக்தியை நான் உனக்குள் வைத்திருக்கிறேன். பெரிய பர்வதங்களை சமபூமியாக்கக்கூடிய சக்தியை நான் உனக்குள் வைத்திருக்கிறேன். என் வல்லமையின் மேன்மையை உணராமல் நீ முடங்கி கிடப்பது என்ன? நீ தலை கவிழ்ந்து நிற்பது என்ன? உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்து பார். உன் மூலமாய் நான் ஆளுகை செய்த கிரியை செய்த காலங்களை நினைத்து பார். வலு சர்ப்பத்தை வதைக்கக்கூடிய சக்தியை நான் உனக்குள் வைத்தேனே. என்னுடைய வல்லமையை மட்டுப்படுத்தாத. என்னுடைய வல்லமையை நீ மட்டுப்படுத்தாதே. எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனுடைய வல்லமை இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு சிலரோடு பிரத்யட்சமாக இடைபட விரும்புகிறார், ஒரு சிலரோடு தனிப்பட்ட விதத்தில் இடைபட விரும்புகிறார். அது நீயாக இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உன் புருஷனாக இருக்கலாம், உன் பிள்ளையாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியனாக இருக்கலாம். கர்த்தர் பிரத்யட்சமாக இடைபட விரும்புகிறார். வல்லமை உண்டு மிக அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு மிக அதிகாரம் உண்டு, வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்தீடுமே. வல்லமை உண்டு மிக அதிகாரம் உண்டு, வல்லமை
பிரியமானவர்களே, இந்த ஆவியினுடைய அனுக்கிரகமான இந்த நேரம் முடிவடைய போகிறது. நாம் அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு விட்டாரா? கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்கினதை தங்கி தாபரித்து ஆளுகை செய்வதை நீ அனுபவித்து விட்டாயா? இந்த ஆராதனையிலே ஆவியானவர் உன்னோடு பேசக்கூடிய வார்த்தை உனக்கு கிடைத்து விட்டதா? தேவ வல்லமை உன்னை பலப்படுத்தி விட்டதா? கர்த்தருடைய வல்லமையில நீ கலி கூறுகிறாயா? ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிடம், கர்த்தருடைய வல்லமை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம் எல்லாம் அது போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வாரத்துக்கு தேவையான கிருபை, வல்லமை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் அல்லவா? தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் அல்லவா? தொடர்ச்சியான தேவ சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் அண்ணா.